வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பசித்தல் ருசி சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் 65, காலிஃபிளவர் 65. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், அரிசி மாவு கலக்கிறதுக்கு தண்ணி, எண்ணெய் பொரிப்பதற்கு இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு பொடி, கரம் மசாலா, லெமன் ஜூஸ், ஒரு லெமன் புழிஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தேவையான பொருள். அப்புறம் இங்கே கொத்தமல்லி மற்றும் பச்சை மிளகாய் இருக்குது ரெண்டும். இது ரெண்டையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிடுவேன். அந்த பேஸ்ட் போட்டு தான் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து சில்லி பொடி போட்டு பண்ணுவாங்க 65. நான் இதில் வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகாவையும் அரைச்சி போட போகிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். சில்லி பொடி போட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க சில்லி பொடி போட்டு பண்ணிக்கோங்க. இது ஏன் இன்னைக்கு மஷ்ரூம் அண்ட் காலிஃபிளவர் 65 ஒன்றா பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுக்குமே ஒரே விதமான மசாலா தான். நம்ம இந்த மசாலாவெல்லாம் கலந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்க போகிறோம். நான் இந்த பேட்டர்லாம் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ அரிசி மாவில் சொன்ன எல்லா பொருளையும் போட்டு கலந்து வச்சுட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்கணும். தண்ணியாக கரைக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு மஷ்ரூம்லையும் காலிஃபிளவர்லையும் நல்லா ஒட்டி நல்லா மசாலா பிடிக்கும். இந்த மசாலாவை கலந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் போட்டு வைக்கணும். ஸோ இப்போ பாருங்க, நான் அந்த கொத்தமல்லியும் பச்சை மிளகாவையும், 4 பச்சை மிளகாய் எடுத்தேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்தேன், ரெண்டையும் அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். இதை கலந்த பிறகு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா பாருங்க, இந்த மாவில் சரியா இருக்கா பாருங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, காரம் கம்மியா இருக்கு, இல்ல உப்பு கம்மியா இருக்குன்னா கலக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சேர்த்துக்கோங்க. அதாவது மஷ்ரூமையும் காலிஃபிளவர்லையும் இதை போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப இதை போட்ட பிறகு உங்களுக்கு காரம் பத்தலன்னா நீங்க சில்லி பொடி வேணும்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமா போடணும், ரொம்ப போட்டுறக்கூடாது, அப்புறம் சாப்பிட முடியாது, காரம் அதிகமாயிடும். ஸோ இதை போட்டாச்சு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், காலிஃபிளவரை எடுத்து வெந்நீல மஞ்சத்தூள் உப்பு போட்டு வெந்நீல நல்லா வாஷ் பண்ணி போட்டு கொஞ்ச நேரம் வச்சு வச்சிருக்கேன். அப்பதான் அதுல இருக்கிற சின்ன சின்ன புழு இருக்கும், அதெல்லாம் போயிடும். அதுக்காக போட்டு வச்சிருக்கேன் நான். கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு. இப்ப காலிஃபிளவர் எடுத்து நான் இதுக்குள்ள போட போறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை நம்ம மாவுல கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காலிஃபிளவர் போட்டுட்டோம். இப்போ மஷ்ரூமையும் உள்ள போட்டு கலந்து வச்சிருக்கோம். இப்போ மசாலா நல்லா இதில் கலந்துருக்கு. இப்போ உடனே நீங்கள் பொரிச்சிங்கன்னா வராது. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரமாவது போட்டு வச்சிடணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இங்கே மேரினேட் பண்ணி வச்ச மஷ்ரூமும் காலிஃபிளவரும் இங்கே இருக்கு. டீஸ்பூனில் எடுத்து ஒன்று ஒன்றா நீங்கள் போடணும். ஸ்பூனாலே எடுத்து போடுங்க. மஷ்ரூம் 65, காலிஃபிளவர் 65 செஞ்சாச்சு. ஸோ அழுக்குலேருந்து எடுத்தோடனே சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஆற விட்டுட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இதே இது மைதா அண்ட் கார்ன்ஃபிளவர் வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு அரிசி மாவு வச்சு பண்ணுறது உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மைதா அண்ட் கார்ன்ஃபிளவர் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். சில பேருக்கு மைதா அண்ட் கார்ன்ஃபிளவர் பிடிக்காது, அதனால நான் அரிசி மாவு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். அரிசி மாவில் நீங்கள் மிச்சம் மேரினேஷன் இருந்தால் கூட அதில் கொஞ்சம் வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுட்டு கல்லில் லேசாக அடை மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் அரிசி அடை மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேரினேஷனை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ லாஸ்ட் ரவுண்ட் போட்டு விட்டுட்டேன் கொஞ்சம். இங்கே கொஞ்சம் பேட்டர் மிச்சம் இருக்குது. ஸோ இந்த பேட்டரில் நான் கொஞ்சம் வெங்காயம் சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான்
கல்லில் தோசை கல்லில் கொஞ்சம் அடை மாதிரி சின்ன சின்னதாக ஊட்டி விட்டுட்டேன்னா அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்படி இதை வேஸ்டே பண்ண வேண்டாம், அப்படியே செஞ்சு அப்படி கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ மேரினேஷன் பண்ணதுக்கு உள்ள பேட்டர் இங்கே இருக்கு. இதில் நான் சாப் பண்ணி வச்சேன் வெங்காயம் கருவேப்பிலை, இதை நான் அந்த பேட்டரில் நான் கலந்துட்டேன். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் போட்டிருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டிருக்கிறதுல கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும், ஏன்னா உப்பு இருக்காது. ரொம்ப விரிச்சு விடக்கூடாது, இவ்வளோதான். சின்ன சின்ன அடையா விட்டு எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் போடணுன்னாலும் நெய் போட்டுக்கோங்க. ஓ வாவ், ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். ஸோ ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ், இல்லை பிரேக்ஃபாஸ்ட், இல்லை நைட் டின்னர், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. ஓகே, சரி, இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை நான் ஃபீட்பேக் இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து அதை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.